அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. எல்லோருக்கும் இறை ஆசீரையும் அவருடைய அன்பையும் கூறி இந்த திருப்பலியை துவக்குகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்பாவோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த தொலைக்காட்சியில் திருப்பலியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களையே அவரோடு இணைக்க வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவராகிய கடவுளை இந்த திருப்பலியின் வழியாக நாம் போற்றி புகழ்கின்றோம், அவரை வாழ்த்துகின்றோம், நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம், மறுபடியும் புதுப்பிறப்படைந்து அவரோடு ஒப்புரவாகின்றோம். நம்முடைய தவறுகளினால் வருகின்ற அனைத்து தீமைகளையும் இறைவன் நம்மிடமிருந்து அகற்றி நம்மை தூயோராக மாற்றி அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பாற்றலும் உயிர் துடிப்பும் உள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 16, இறை வார்த்தைகள் 1:6, 7 மற்றும் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றனர் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு கிருபை உண்டு. கர்த்தரின் மெய்ப்பரே குறையனக்கில்லையே, அனுதினமைச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். கர்த்தரின் மெய்ப்பரே குறையனக்கில்லையே, அனுதினமேச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார்.
இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் 5 இறை வார்த்தைகள் 8-14 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்தர் செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்காட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோம், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசி கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரைப்போல் இவரும் இருக்கின்றார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான்தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகின்றது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்று இருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கின்றாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகின்றாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கின்றீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார்.
அவர் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கின்றேன் என்று கூறி அவரை வணங்கினார். வாழ்வுதரும் கிறிஸ்துவினர் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்களில் வருகின்ற மூன்று நபர்கள் வித்தியாசமான பார்வையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று கடவுள், அவரோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு. இன்னொன்று பரிசேயர், சதுசேயர். அடுத்தது பார்வை பெற்ற அந்த பார்வையற்றோன். மூன்று பேரும் மூன்று விதமான பார்வைகளை பெறுகிறார்கள் என்பதை, அல்லது பார்வையை பற்றிய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது அலசி பார்க்கலாம். முதல் வாசகத்திலே ஈசாயின் மக்களை கூட்டி வருகிறார்கள். சாமுவேல் தைலத்தை எடுத்து அபிஷேகம் செய்வதற்காக அங்கே வருகின்றார். எலியா வந்தவுடன் அவனுடைய தோற்றத்தை பார்த்து மயங்கி விடுகின்றார். இவன்தான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்று நினைத்து அவனை அபிஷேகம் செய்ய போகிறார். கடவுள் அவனை தடுத்து, அவனை அபிஷேகம் செய்யாதே, அவனை நான் புறக்கணித்து விட்டேன். கடவுள் பார்ப்பது வித்தியாசமானது, ஆண்டவருடைய பார்வை வேறுபாடானது. மக்கள் எல்லாரும் முகத்தை பார்க்கின்றார்கள், ஆனால் ஆண்டவராகிய நானோ அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி தாவீதை அபிஷேகம் செய்கின்ற அருமையான காட்சியை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புறத்தை பார்த்து மக்களுடைய செய்கைகளை பார்த்து நாமும் தீர்ப்பிடுவது வழக்கம். நிறைய பேரை நாம் தவறானவர்கள் என்றும், அவர்கள் தகுதியற்றவர்கள் என்றும், அவர்கள் கடவுளுடைய அரசுக்கு ஏற்புடையவர்கள் என்றும் நாம் தீர்ப்பிடுகின்றோம். ஆனால் கடவுள் எப்படி தீர்ப்பிடுகின்றார் என்று நமக்கு தெரியுமா? கடவுள் மனிதனுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த தூய்மையை பார்க்கின்றார். சக்கையுவே கீழே இறங்கி வா என்று யாரால் சொல்ல முடியும்? மக்கள் கூட்டமெல்லாம் அவனை ஒரு தீயவன், அவன் ஒரு பாவி என்று தள்ளி வைத்திருந்தது. ஆனால் இயேசு அவனை அரவணைத்து கொண்டார். அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிறவியிலேயே அவன் கண் தெரியாத பார்வையற்றவனாக இருந்தான். பார்வையற்றவனை பற்றி என்ன நிகழ்வு அந்த பக்கத்தில் இருந்தது? எத்தகைய மனப்பாங்கு அங்கே இருந்தது? பிறவியிலேயே அவனால் பார்க்க முடியவில்லை என்றால் அவன் பாவம் செய்தவன், அல்லது அவனுடைய முன்னோர்கள் பாவம் செய்தார்கள் என்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல என்று சொல்லி அந்த பார்வையற்றவனுடைய நிலையை இன்னொரு திசைக்கு திருப்புகிறார். ஆண்டவருடைய புகழும் மாட்சிமையும் விளங்குமாறுதான் இந்த மனிதன் பார்வையற்றவனாக பிறந்தான் என்று சொல்லுகிறார். பார்வையற்றவன் பார்வை பெறுகிறான், பார்வை பெற்றவனை பார்த்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் கோபப்படுகிறார்கள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இயேசு செய்து முடித்திருக்கிறார், எனவே இவர் கடவுளிடமிருந்து வந்தவர் அல்ல என்று தீர்மானிக்கிறார்கள். எப்படி நீ பார்வை பெற்றாய் என்று அவனையும் கேட்கிறார்கள், அவனுடைய பெற்றோர்களையும் கேட்கிறார்கள். அவர்களை திக்குமுக்காட வைத்து அவர்களை புறம்பே தள்ளிவிடுகின்ற அளவுக்கு இவர்கள் கோபம் கொள்கிறார்கள். இவன் ஓய்வு நாளை மீறியதால் கண்டிப்பாக கடவுளிடமிருந்து வரவில்லை, அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த மனிதன், பாவியாகிய யாருக்காவது கடவுள் செவிசாய்ப்பதுண்டா? தீமையிலே பிறந்த எனக்கு ஆண்டவர் ஏதாவது புதுமை செய்ய முடியுமா? ஆனால் இந்த மனிதர் எனக்கு புதுமை செய்திருக்கிறார், என்னுடைய கண்களை திறந்திருக்கிறார். நான் இப்பொழுது பார்க்கிறேன், இது அப்பட்டமான உண்மை, இதை யார் மறைக்க முடியும்? எனவே அவர் கடவுளிடமிருந்து வந்தவர்தான் என்று அடித்து சொல்கிறார். திருநூலை படித்திருந்தார்கள், கோவிலுக்கு சென்றார்கள், ஆண்டவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அந்த திருநூலில் சொல்லுகின்ற அந்த பொருளையும், ஆவியார் அவர்களுடைய இதயத்தை திறந்து உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த நிலையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் இதயத்தையும் தங்களுடைய கண்களையும் மூடிக்கொண்டிருந்தார்கள். கடவுள் மேல் வெறுப்பை அப்படியே கக்கிக் கொண்டிருந்தார்கள்.
அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நாம் எல்லோரும் சில சமயத்தில் திருநூலை படிக்கின்றோம், கடவுளிடம் செல்வது போல இருக்கிறோம், ஆனால் கடவுள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய இதயத்தை திறக்காமல் இருக்கின்றோம். மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றோம், மற்றவர்களை அநியாயமானவர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த திருநூல் தெரியாத திருட்டுக்கூட்டம் அப்படி என்றெல்லாம் சொல்லி நாம் எல்லாரும் தீர்வை இடுகின்றோம். நாம் தான் புனிதமானவர்கள், மற்றவர்கள் பாவிகள் என்று தீர்வை இடுகின்றோம். பரிசெயர் கூட்டம் அப்படித்தான் பார்க்கிறது. ஆனால் அந்த மனிதன், கடவுள் எனக்கு பார்வை அளித்திருக்கின்றார், அவர் கண்டிப்பாக அவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று அவன் நினைக்கின்றான். அப்ப அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சொன்ன, அவர் ஒரு இறைவாக்கினராக இருக்க முடியும் என்று அவன் சொல்லுகிறான், பதில் சொல்லுகிறான். இவனா இறைவாக்கினன், கடவுளுக்கு எதிராக பேசுகிறவனும் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறவனும் இவனா இறைவாக்கினன் என்று இவர்கள் மறுபடியும் கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆனால் அவரை கடவுளிடமிருந்து வந்த மனிதனாகவும் இறை மகனாகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றான் அந்த பார்வையற்ற மனிதன். பார்வையற்ற மனிதன் நம்பிக்கையற்றவனாக இருந்தான். நம்பிக்கை பெற்று இயேசுவிடம் இருக்கின்ற தெய்வீகத்தை அறிந்து கொண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீரே கடவுளிடமிருந்து வந்த இறைமகன், உம்மை நான் வணங்குகின்றேன், உம்மை கடவுளாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பார்வை பெறுகின்றான். அவனுடைய உடம்பில் உள்ள பார்வை மட்டுமல்ல, அவன் உள்ளத்திலும் அவன் பார்வை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் பார்வை பெற்றவர்களோ கடவுளை நிராகரித்து அவரிடமிருந்து தூரத்திலே செல்லுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நம்முடைய கண்கள் இருண்டதாக இருந்தால் எல்லோரையும் இருளாகவே பார்ப்போம். நம்முடைய கண்கள் நீல நிறமுடையவதாக இருந்தால் மற்றவர்களையும் நீல நிறமாகவே பார்ப்போம். மஞ்சள் நிறமுடையதாக இருந்தால் அவ்வாறே பார்ப்போம். நம்மை வைத்தே பிறரை தீர்ப்பிடுகின்றோம். ஆனால் கடவுள் எப்படி தீர்ப்பிடுகிறார் என்று நமக்கு தெரியுமா? திறந்த உள்ள வேண்டும், நம்முடைய குருட்டு தன்மையெல்லாம் நீங்க வேண்டும். ஆண்டவர் ஏழைகளை நேசிக்கிறார், அவர்களை தேடி வருகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவரையும் அரவணைக்கிறார். நானும் ஒரு பாவி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீர் அதிகப்படுத்தும் என்று சீடர்கள் வேண்டிக் கொண்டது போல நாமும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? வெளிப்புறத்தை வைத்து நாம் இன்னும் தீர்வை இடுகிறோமா? அவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று அவர்களுடைய புறத்தை பார்த்து நாம் தீர்வை இடுகிறோமா? எச்சரிக்கை, இப்படிப்பட்டவர்களை தான் உங்களை திட்டுவார்கள், உங்களுக்கு குழி தோண்டுவார்கள், உங்கள் பிறன்புறம் இருந்து உங்களை குத்துவார்கள். அவர்களுடைய பசப்பு மொழிகளுக்கும் வெளி அடையாளங்களுக்கும் வெளி ஆச்சாரங்களுக்கும் நம்மை விட்டுவிடக் கூடாது. மாறாக உண்மை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு உண்மையானவர், அவர் கடவுளிடமிருந்து வந்தவர். அவரை இந்த ஏழை மனிதன் கண்டுகொண்டான். அவரிடம் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து சரணாகதி அடைகின்றார். இந்த அருமையான நாளிலே நாம் அவரிடம் சரணாகதி அடைவோம். இந்த நாளிலே துன்பப்படுகின்ற, நோயினால் பீடிக்கப்படுகின்ற, கொரோனா வைரஸ்னால தாக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். எந்தெந்த இடத்தில் நோய் இருக்கிறதோ, மனிதனால் குணப்படுத்த முடியாத நோய்கள் மனிதனை கொன்று குவிக்கின்றதோ, அந்த நோய்களெல்லாம் கடவுளுடைய திருப்பார்வையினால, அவருடைய அன்பினால், கனிவினால் குணப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். முக்கியமாக யூரோப்பு நாடுகளுக்காகவும் நம்முடைய நாட்டிற்காகவும், எங்கெங்கெல்லாம் இந்த நோய் பரவி மக்களை அச்சத்திலும் பீதியிலும் ஆட்படுத்துகிறதோ, அந்த நாடுகளிலெல்லாம் ஆண்டவருடைய அருள் பொங்கி வழிந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். மனிதன் மருந்து கொடுக்கலாம், மனிதனுடைய தன்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் அவனுடைய விஞ்ஞான வளர்ச்சியாலும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கடவுள் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்பதை இந்த நோயினால் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். மனிதனுடைய கையில் எல்லாம் இல்லை, கடவுள்தான் எல்லாம் வல்லவர். அவரை நாம் நம்ப வேண்டும், அவரில் சரணாகதி அடைய வேண்டும் என்ற அந்த உண்மையை இந்த நோயானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே எல்லாம் எனக்கு முடியும், எல்லாம் மருந்தினால் முடியும், எல்லாம் மனிதனால் முடியும் என்ற அந்த கொள்கையை விட்டுவிட்டு, நமக்கு மேலே ஒரு சக்தி, கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்க முடியும், அவர் என்னை பாதுகாக்காவிட்டால் யாரும் என்னை பாதுகாக்க முடியாது என்பதை மன உறுதியாக நம்பி அவரிடம் சரணாகதி அடைய உங்களை அன்போடு வேண்டுகிறேன்.
இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜபிப்போம். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னார். கனிவும் இரக்கமும் உடைய இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நம்பிக்கை தருபவரே எம் இறைவா, எம் திரு அவை வழி நடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் இறை சாயலையும் இறை உள்ளத்தையும் பெற்றவர்களாய் திருப்பணி செய்யவும், நம்பிக்கையின் பாதையில் நற்செய்தியை பறைசாற்றி சமூக பொறுப்புகளில் தங்கள் பங்களிப்பை தந்து வழிநடத்த வரமொருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாவீதை திருப்பொழிவு செய்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரிகளை உம் இரத்தத்தை கொண்டு திருப்பொழிவு செய்யும். நாட்டில் செயல்படுத்த வேண்டிய மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளவும், ஆடம்பர காரியங்களில் அக்கறை செலுத்தாமல் சரிந்து வரும் பொருளாதார நிலையை சரி செய்ய முயற்சி எடுக்கவும், மக்களின் முன்னேற்றத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக செயல்பட நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிப்பவரே எம் இறைவா, உலகில் பரவி வரும் கொடிய நோய் தீவிரமடையாமல் கட்டுப்படவும், நோய் தாக்கம் கொண்டுள்ளோர் விரைவில் குணமடையவும், இதனால் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பொருளாதார சரிவுகள் சரியாகவும் மேலும் பரவாமல் முடிவுக்கு வர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் மலையை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதியில் போதிய இயற்கை கால சூழ்நிலை நிலவி வேளாண்மை ஏற்றம் பெறவும், குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி நிறைந்து இருக்கவும், உறவுகள் பேணப்படவும், பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வை எழுதி வெற்றி பெற தேவையான ஞானத்தை தரவும், வேலைவாய்ப்பை எதிர்நோக்கியிருக்கும் அன்பர்கள் உம் அருளால் பெற்று கொள்ளவும், திருமணம் குழந்தை வரம் வேண்டுவோர் உம் அருளால் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் வாழ்வழிக்கும் உச்சயம் இறைவா, உலக தண்ணீர் தினமாகிய இன்றைய நாளிலே எங்களுடைய உலகத்தில் இருக்கும் தண்ணீர் வளத்திற்காக உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மக்கள் அனைவருக்கும் குடிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்குமான பயன்படுத்துகின்ற தண்ணீரை குறைவில்லாமல் நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் இல்லம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் உந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தை உவந்து தந்தேன். உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் முத நன்மைக்காகவும் திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதின் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவநிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புதுப்பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்கள் அனைத்தும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது. தூயவ 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 ஆண் படைகள் ஆண்டவ, விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உலக நாடுகள் அனைத்திற்காகவும் ஜெபிப்போம். கொரோனா வியாதியால் அவதியுறுக்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்றும், உலகம் அச்சத்தில் இருந்தும் பீதியிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியோடு மறுபடியும் தங்கள் வாழ்வை துவங்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலி வழியாக அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும்
இதிலிருந்து பெற்று பெருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே நம்முடைய அனைத்து நோய்களிலுமிருந்து நீக்க வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவிழா விண்ணகத்தில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆட்சியின் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பார்வையற்றோனை சந்தித்து நீ உனக்கு பார்வை தந்தவரை நம்புகிறாயா? ஆண்டவரே, அவர் யார் என சொல்லும் என்று அந்த பார்வையற்றவன் கேட்க, உன்னோடு பேசி கொண்டிருக்கிற அவரே அந்த மெஸ்ஸியா, அந்த இறைமகன். ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், உம்மை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று உம்மிடம் சரணடைந்தது போல நாங்களும் உம்மிடம் சரணடைய, எங்கள் வாழ்வின் மையமாகவும் எங்கள் உயிர் மூச்சாகவும் எங்கள் வழிகாட்டியாகவும் எங்கள் தெய்வமாகவும் உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். Thank you.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்னதியிலே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமேன். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அன்பி வந்தோ மடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பா. யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குணமதிலே மாதாட்டம் குவலயம்தான் இணைவதப்போ, குவலயம்தான் இணைவதப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ
யாரிடம் செல்வோம் இறைவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் மீதும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் இறை ஆசீரை கெஞ்சி மன்றாடி உங்களுக்கு தருகின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களுக்கு ஆசீர் வழங்கி அருளும். உமது தூண்டுதலால் தங்கள் விரும்புவதை அவர்கள் வல்லன்மையால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. அன்புக்குரியவர்களே, இந்த ஒளிபரப்பை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து தம்பியர்களுக்காகவும் முக்கியமாக தந்தை தினேஷ் அவர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகன் பாபோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த பவளம் யூடியூப் மறை மாவட்டத்தின் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சென்றடைவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பல கடவுளுடைய ஜபங்களும் நம்முடைய மன்றாட்டுகளும் நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகளும் இவ்வாறு ஒளிபரப்பப்படும். இதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
பாவிகளின் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுளுக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.